வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பில் புதிய உறுப்பினராக இணைந்து தனது ஆதரவை தெரிவித்துள்ள எத்தியோப்பியா அரசை மலேசியா வரவேற்பதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா எத்தியோப்பியா இடையிலான அரசு தந்திர உறவு மேலும் வலுப்பெறும் என்று எத்தியோப்பியா பிரதமர் டாக்டர் அபி அகமத் அலியுடனான மதிய உணவு நிகழ்ச்சியின் சந்திப்பில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு தெரிவித்தார். பேரா தெலுக்கிந்தானில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சீன நாட்டு கொடிகளை அசைத்தபடி சென்ற அணிவகுப்பு சம்பவத்தை 3R எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர் விவகாரத்துடன் தொடர்புபடுத்துவதை பொதுமக்கள் தவிர்க்கும்படி தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் கேட்டுக்கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பிரச்சனையை தூண்டும் வகையில் அறிக்கைகளை வெளியிடும் தரப்பினர் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். கால்நடைகள் கடத்துவது குறித்து தமது தரப்புக்கு அதிக அளவில் புகார்கள் கிடைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோல் கால்நடைகளை முறையான மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தாமல் கடத்தும் நடவடிக்கை நாட்டில் பல புதிய நோய் தொற்றுகளை கொண்டு வரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அண்டை நாடுகளிலிருந்து கால்நடைகள் ஆடுகளை கடத்தும் நடவடிக்கை நாட்டின் கால்நடை வியாபாரிகளின் வியாபாரத்தை அதிக அளவில் பாதிப்பதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சபு தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்படும் மாணவர்கள் துணிச்சலாக முன்வந்து புகார் செய்யும்படி கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிதைக் அழைப்பு விடுத்துள்ளார். மாணவர்களுக்கு எதிராக பள்ளிக்கூடங்களில் நிகழும் பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனையை கையாள்வதில் யாருடனும் கல்வி அமைச்சகம் சமரசம் செய்யாது என்று ஃபத்லினா சிதைக் உறுதியாக தெரிவித்தார். மாணவர்களை பாதுகாப்பதில் ஆசிரியர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திறன்மிகு இந்திய பணியாளர்களுக்கான விசா எண்ணிக்கையை ஆண்டு ஒன்றுக்கு 20,000 இருந்து 90,000 அதிகரிக்க ஜெர்மனி முடிவு செய்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு அரசு முறை பயணமாக வந்த ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஷால்ஸின் வருகை இரு நாடுகளுக்கும் இடையே 18 ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள் கையொப்பமிடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டதையும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்படுத்தினார். மதுரையில் போர்க்கால அடிப்படையில் மழை நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரை வெளியேற்ற மின் மோட்டார்களை பயன்படுத்துவதோடு 20 இடங்களில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட உள்ளன என முதலமைச்சர் தெரிவித்தார். தில்லியில் ஒரு முடி திருத்தும் கடையில் முடி திருத்துபவருடன் உரையாடிய வீடியோவை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அவர்களின் நிலை, நாள் முழுவதும் உழைத்தாலும் முடிவில் எதுவும் மிஞ்சவில்லை என்பதுதான் இந்தியாவின் கடும் உழைப்பாளிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் இன்றைய நிலை என்று ராகுல் காந்தி தமது பதிவில் கூறியுள்ளார். ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். நான் அவரை விட மிகப்பெரிய, மிக சிறந்த, யூகிக்கவே முடியாத தேர்தலில் வெற்றி பெற்றேன். ஆனால் அவர்கள் ஒபாமாவுக்கு நோபல் பரிசை வழங்கியுள்ளார்கள் என்று தமது ஆதங்கத்தை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். சவுதி அரேபியா உலகின் மிகப்பெரிய கட்டடத்தின் கட்டுமானத்தை தொடங்கியுள்ளது. திமுகாப் என பெயரிடப்பட்டுள்ள அந்த 400 மீட்டர் உயர கன சதுர கட்டடம் ரியாத் நகரில் அமைய உள்ளது. இக்கட்டடம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தை விட 20 மடங்கு பெரியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை ஈரான் தலைநகர் தெஹரான் அருகே ஈரானின் ராணுவ தளங்களை குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனால் ஈரான், லெபனான் மற்றும் சிரியா ஆகிய 3 நாடுகள் உடனடியாக தங்களது வான் எல்லைகளை மூடியதோடு அங்கு விமான சேவைகளும் முடக்கப்பட்டன. நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 திரைப்படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு உறுதி செய்துள்ளது. முன்னதாக இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் 15 வெளியிட படக்குழு முடிவு செய்திருந்த நிலையில் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடையாததால் திரைப்படத்தின் வெளியீட்டு தேதி டிசம்பர் 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேசிய பூப்பந்து வீராங்கனை தினா முரளிதரன் மலேசிய பொது பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்துறையில் தமது இளங்கலை பட்டத்தை பெற்றுள்ளார். குவாலலம்பூர் உலக வாணிக மையத்தில் நடைபெற்ற மலேசிய பொது பல்கலைக்கழகத்தின் 28th பட்டமளிப்பு விழாவில் அவரின் திறமையை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு முன்னோடி விளையாட்டு வீராங்கனை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி. வணக்கம்.